எங்களோட பேபியோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. பேபி நேம் வந்து தனிஷ். ஸோ அவரோட ஃபஸ்ட் பர்த்டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணோம் எங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டலில். ஸோ என்ன ரொம்ப குவைட்டான பர்சன் பேபி, ஆனால் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன். ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பான், ஆனால் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவான். ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய குட்டி குட்டி டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி, அப்புறம் அவனோட ஃபோட்டோஸ் லைக் நியூ பார்ன் வந்து 12 மந்த்ஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், இங்கே டிஸ்பிளே பண்ணிட்டோம். எங்கள் குடும்பத்திற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என் பேர குழந்தை வந்ததுக்கப்புறம் தான். அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது. இருந்தாலும் தனிஷ் வந்து எங்களுக்கு ஹார்ட்பீட் மாதிரி, இதய துடிப்பு மாதிரி இருந்தாலும் எனக்கு தாங்க முடியல, அழுதுருக்கேன். இது வந்து ஆனந்த கண்ணீர் தானே தவிர இது வந்து அழுகணும்னு அழகில், இது ஆனந்த கண்ணீர். இவன் வந்ததுலேருந்து எங்களுக்கு வீட்டில் சந்தோஷம்தான் இருக்கணும், சந்தோஷமாகவும் இருக்க. ரொம்ப நன்றி. எங்களோட பெரிய பிளெஸ்ஸிங் அவன். அண்டு அவங்க வந்துட்டு இப்போது எங்களோட ஹாப்பினஸ் எல்லாமே, என்னோட எங்களோட ஹாப்பினஸ் உலகம் எல்லாமே அவன் தான். அண்ட் ஒரு நல்ல பெரிய ஆளாக, ஒரு நல்ல கேரக்டரோட, ஒரு நல்ல ஸ்கில்லோட, ஸோ ஒரு ஜாலியான பர்சனாக வந்து உருவாக்கணும் அப்படின்னு எங்களோட ஆசை. அது வந்து மெயினாக எங்களோட அப்பாவோட ஆசை. ஃபைனலாக ஒன்று சொல்லணும், ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, இது எல்லாத்தையும் கலர்ஃபுல் ஆக்கணுன்னா ஒரு மெயின் ரீசன் இருக்கும், மெயின் பர்சன் ப்ளஸ் ரீசன் இருக்கணும். அது யாருன்னா நம்ம கேமஃப்ளாஜ், அவங்கள தான் சொல்லணும். தேங்க்ஸ்.